மாண்புமிகு உறுப்பினர் நயினார் ராயேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் தமிழ்ல பேசுங்க. இல்ல வரவில்லை வார்த்தை. தாய்க்கொரு பழி நேர்ந்தால், தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகனுக்கு உண்டு. அன்னை தமிழுக்கு ஒரு பழி நேர்ந்தால் நாம் அனைவருக்கும் உண்டு. இதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நிச்சயமாக இந்தி திணிப்பு இருக்குமே என்று சொன்னால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கும், எந்த விதமான சந்தேகம் இல்லை. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, அங்கே திருக்குறளையும் பேசுவார், நமது தமிழ் வளர்த்த புலவர்களையும் பேசுவார். பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்காக ஒரு தனி இருக்கையை வாங்கி தந்தவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாருக்கும் மாற்றுக்கருத்து நிச்சயமாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தின் மீது பேசுகின்ற பொழுது, சி பிரிவு மாநிலங்களில், அதாவது இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருப்பது, அது உண்மையிலே அது செய்தி எந்த வழி என்பது எனக்கு தெரியவில்லை. ஆக இந்த பரிந்துரையின்படி 9/9/2022 கொடுக்கப்பட்ட பரிந்துரையில் சி பிரிவு மாநிலங்களில் நிச்சயமாக தாய்மொழி கட்டாயம் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தாய்மொழி கல்வி அனைத்திலும் தமிழகத்தில் நிச்சயமாக அந்தந்த மாநிலங்களில், இந்தி பேசாத மாநிலங்களில் நிச்சயமாக கட்டாயமாக தாய்மொழி கல்வி இருக்க வேண்டும் என்று அதில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக கூட பேசியிருக்கிறார், அதாவது எல்லா மாநில சட்டங்களும் அந்தந்த தாய்மொழியில் இருக்க வேண்டும், எல்லா நீதிமன்ற தீர்ப்புகளும் தாய்மொழியில் இருக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் பேசியிருக்கிறார்கள். இந்த வகையில் நமது தாய்மொழி தமிழுக்கு ஒரு இழுக்கு வரும் என்று என்னால் எந்த விதத்தில் இதில் நம்ப முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட அதில் பரிந்துரைக்கும்படி நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கு, தாய்மொழி கட்டாயம் நிச்சயமாக இருக்கும் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. இன்றைக்கு உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார், பல்வேறு கருத்துக்கள் இங்கே சொல்லப்பட்டன. இங்கே படிக்கிற மருத்துவக் கல்லூரி மாணவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போய் அங்கே மருத்துவக் கல்லூரி இந்தியில் படிப்பதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது நிச்சயமாக ஆங்கிலம் படிப்பதற்கு அதில் வழிவகை இருக்கிறது, அதாவது இந்தியை தவிர இந்தி தெரியாதவர்கள் அங்கே ஆங்கிலம் படித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு உறுதிமொழியும் அங்கே இருக்கிறது. ஆக அந்த வகையில் இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தாய்மொழி தமிழுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. மத்திய அரசின் சார்பில் நான் சொல்லிக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை என்னால் ஏற்க இயலாது என்று சொல்லி நான் வழிநடப்பு செய்கிறேன். இவ்வளவு இதை கேட்டு போங்க. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க, கேட்டு போங்க, உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை ஒரு அவர் மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாயகன் பேசுகிற போது தாய்மொழியிலே தான் தொடரும் என்று கேட்கிறார். நான் அவரிடத்திலே கேட்கிறேன், அவர் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தை கேட்கிறேன். தாய்மொழியிலேயே நடைபெறும் லாபியில் இருந்தாலும் கேட்டுட்டு போங்க, பேசுறது என்னன்னு உட்கார்ந்து கேட்டு. வித்யாலயா பள்ளிகள் இருக்கிறது, ஐஐடி இருக்கிறது, எல்லா இடத்திலும் நாங்கள் இன்றிலிருந்தே தமிழை பயிற்று மொழியாக கொண்டு வருவோம் என்கின்ற சட்டத்தை கொண்டு வருவதற்கு பாஜக அரசு தயாராக இருக்கிறதா என்பதை நான் அவர்களுக்கு கேள்வியாக வைக்கிறேன். அவரிடத்தில் இது இருக்கிறது, அதை செய்வதற்கு அவர்களுக்கு முன் வரவில்லை. எனவே அவர்கள் அது இந்த கேள்வி வரும் என்றுதான் அவர்கள் இன்றைக்கு கிளம்பி வெளியே போயிருக்கிறார்கள். எனவே இங்கே தாய்மொழியை கொண்டு வருவதை விடுத்து விட்டு, இங்கே தமிழ் மொழிக்கு நீங்கள் பாதகத்தை செய்து விட்டு, நீங்கள் ஐநாவிலே போய் நான் திருக்குறளை சொல்கிறோம், ஐநாவிலே தமிழ் பேசுகிறோம் என்பது படிக்கிறது ராமாயணமாக இருக்கிறது, இடிக்கிறது பெருமாள் கோயிலாக இருக்கிறது. அழகா சொன்னீங்க.